தற்போதைய அண்மை செய்தியாக தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 30016 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 8வது நாளாக பாதிப்பு குறைந்து வருகிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மீனா நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் மீனா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக முரசொலி, தமிழகத்தில் இன்றைய கொரோனா பாதிப்பானது 30016 இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் பார்த்தோமானால் கொரோனா பாதித்தோரின் எண்ணிக்கை 3,10,000 இருக்கின்றது. கடந்த சில தினங்களில், அதாவது கடந்த ஒரு வாரத்திற்கு மேல் ஒப்பிடுகையில் சென்னையில் கொரோனா பாதிப்பு என்பது படிப்படியாக குறைந்து வருகின்றது. கடந்த வாரம் போடப்பட்ட முழு ஊரடங்கு காரணமாக பொதுமக்கள் நடமாட்டம் வெளியே அதிக அளவு இல்லாததால் கொரோனா பாதிப்பானது சென்னையில் குறைந்து வருகின்றது. அதே சமயம் கோவையில், அதாவது சென்னையில் தொடக்கத்தில் உச்சத்தில் இருந்த கொரோனா பாதிப்பு குறையும் நிலையில், கோவையில் இதன் பாதிப்பானது எதிர்பாராத நிலையில் சில நாட்களாக அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் கோவையிலும் நேற்றிலிருந்து ஒப்பிடுகையில் சுமார் 300 மேற்பட்டவருக்கு கீழாகத்தான் கொரோனா பாதிப்பு குறைந்திருக்கின்றது. நேற்றைய தினம் கோவையை பொறுத்தவரை 3,900 என்ற இருந்த எண்ணிக்கை இன்று 3,600 இருக்கின்றது. அதே சமயம் சென்னையை பொறுத்தவரை கொரோனா பாதிப்பானது 3,000 கீழ் வந்திருக்கின்றது. முழு ஊரடங்கின் காரணமாக சென்னையில் இந்த, அதாவது கொரோனா பாதித்தோரின் எண்ணிக்கை குறைந்து வரும் அதே வேளையில் நாள்தோறும் இறப்பு விகிதம் என்பது 500 கீழாக இருக்கின்றது தமிழகம் முழுவதும். இது தவிர தமிழகத்தில் இறப்பில்லாத கொரோனா பாதிப்பு இல்லாத ஒரு நிலையாக இருக்க வேண்டும் என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்த ஒரு வாரத்திற்கு முழு ஊரடங்கு அமல்படுத்த இருக்கின்ற நிலையில், சென்னையிலும் சரி மற்ற மாவட்டங்களிலும் சரி கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை சுமார் 31,750 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமாகி திரும்பி இருக்கின்றனர். இது தவிர சென்னையை தவிர பார்த்தோம்னால் கோவையில் அதிகபட்சமாக 3,692 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக சென்னையில் 2,700 மேற்பட்டோர் இன்றைய தினம் கொரோனா பாதிப்பா, அதாவது கொரோனா பாசிட்டிவ் என உறுதி செய்யப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து முழு ஊரடங்கு இன்னும் ஒரு வார காலத்திற்கு அமலில் இருக்கின்ற நிலையில், அடுத்த ஒரு வார காலத்திற்குள் கொரோனா பாதிப்பு சென்னையிலும் சரி மற்ற மாவட்டங்களிலும் சரி படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி மீனா.